வெல்கம் டு ஹரித்தரங். இன்னைக்கு நம்ம வந்து கலஞ்சோ பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கலஞ்சோ வந்து ஒன் ஆஃப் த சக்குலன் பிளான்ட் தான். பட் ஆனால் இதில் ஃப்ளவர்ஸ் நிறைய இருக்கும், அவுடோர் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா சக்குலன்ட் லீஃப் மாதிரியே இருக்கும், ரொம்ப திக்காக இருக்குது பாருங்கள் இதோட லீவ்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து வாட்டரிங் வந்து நம்ம சக்குலண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதேமாரி தான் கலஞ்சோவும் மெயின்டைன் பண்ணோம். ரெகுலர் வாட்டரிங் கிடையாது, இது வீக்லி ஒன்ஸ் தான் வாட்டரிங்கு. பட் ஆனால் பிரைட் நல்லா சன்லைட்டில் வைக்கணும், அப்போ நிறைய பூ எடுக்கும். இதை வந்து தனித்தனியாக நம்ம ப்ரொபிகேட்டும் பண்ணலாம், கட்டிங்ஸ் எடுத்து வச்சாலும் இந்த பிளான்ட் வரும். இதுக்கு வந்து சாயில் மிக்சிங் பார்த்திங்கன்னா அதிகமாக ரெட் சாண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ரிவர்ஸ் சாண்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணணும். இதுக்கு பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் சாண்ட் தான் அதிகமாக இருக்கணும், ரிவர்ஸ் சாண்ட், கொக்கோபீட், வர்மி கம்போஸ்ட். நம்ம எப்படி சக்குலண்ட்டுக்கு அந்த சாயில் மிக்சிங் போடுறோங்களோ அதேமாதிரி தான் இந்த கலஞ்சோக்கும் சாயில் மிக்சிங் போடணும். ஸோ இந்த சாயில் அதாவது ரெட் சாண்ட் அதிகமாக போட்டோம் என்னென்னா தண்ணி வந்து கீழே இறங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்போவுமே இதோட ரூட்ஸ் வந்து லூஸாக இருக்கணும், நல்லா ஏர் போகிற மாதிரி இருந்தால் தான் நிறைய பூ எடுக்கும். ஸோ சக்குலண்ட் ஃபேமிலி மாதிரி தான் இது, சக்குலண்ட் வெரைட்டி ஆஃப் த கலஞ்சோ தான் இது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கட்டிங்ஸ் வந்து ரூட்டிங் ஹார்மோன் இருந்ததுன்னா ரூட்டிங் ஹார்மோனில் இதை வந்து டச் பண்ணிட்டு நீங்கள் சாயில நட்டு வச்சாலே அது வந்துடும். ரூட்டிங் ஹார்மோன் இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் வாட்டரில் வந்து 15 days வச்சிங்கன்னா தான் ரூட் வரும், அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சாயிலில் வச்சிடலாம். கலஞ்சோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. இது வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பிங்க் கலர், இது இன்னும் நல்லா ப்ளூம் ஆகும். ஸோ நிறைய கலர்ஸ், பிங்க்கு, ஒயிட்டு, ஆரஞ்சு, ரெட், எல்லோ, அந்தமாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய கலர் கலராக வாங்கி உங்கள் பால்கனியில் வச்சிங்கன்னா உங்கள் பால்கனி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ கீப், ஆனால் சன்லைட் கண்டிப்பாக படணும், இதில் கொஞ்சம் சன்லைட் படாத அந்த பிளான்ட்ஸ் நல்லாயிருக்கும். அந்த பிளான்ட்டை வாங்குங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.